ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம், ரவுண்டிங் ஆஃப். ரவுண்டிங் ஆஃப்னு நீங்கள் லோயர் கிளாஸில் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு டிஜிட்ஸ் 7.56 7.6 ரவுண்டிங் ஆஃப் பண்ணி எழுதுவோம், ரவுண்டாக எழுதுவோம். அப்போ அந்த கான்செப்ட் தான் இங்கே நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இதில் இந்த கிளிப் பாருங்கள், நம்ம புக் ஃபார்மெட்டு தான். அந்த புக் ஃபார்மெட்டில் ஃபஸ்ட்டு இது பாயிண்ட் பாருங்கள். இப்போ ஒரு லெவர் எடுத்துக்கிறோம், 7.32. அந்த 7.32 இப்போ இந்த நமக்கு 7 அது இன்டீஜர் ஒரு பாயிண்ட்டும் ஒரு டெசிமல் கூட ஒரு பாயிண்ட்டும் போகிறோம், அது ஒரு டிஜிட்டும் போகிறோம். டெசிமல் கூட எக்ஸ்ட்ரா டிஜிட்ஸ் வேண்டாம். அப்போ செகண்ட் டிஜிட்டை நம்ம ட்ரங்கேட் பண்ணணும், ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். அப்படின்னு அந்த ஆஃப்டர் 3 இந்த 2 இருக்கு இல்லைங்களா, அந்த 2 பாருங்கள், லெஸ் தேன் 5 பாருங்கள். லெஸ் தேன் 5 இஸ் சிம்பிளி ட்ராப் அவுட், எதுவும் ஆட் பண்ணாதீங்க, ப்ரீவியஸ் டிஜிட்டோடு ஆட் பண்ணாதீங்க. அப்போ இது என்ன வரும், அந்த 2 வந்து லெஸ் தேன் 5 இருக்கனால டோன்ட் வாண்ட் டு ஆட் இந்த ப்ரீவியஸ் டிஜிட். அப்போ 7.3 எழுதிடலாம், அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், 8.94 இஸ் ரவுண்டட் ஆஃப் டு 8.9. ஏன் 8.94 ரவுண்டிங் ஆஃப் டு 8.9? 4 லெஸ் தேன் 5. அப்போ லெஸ் தேன் 5 டோன்ட் வாண்ட் டு ஆட் இந்த ப்ரீவியஸ் டிஜிட், அதனால் என்ன சொல்லுக்கோ 8.9 போடுறோம். ஓகே, நம்ம ஆட் பண்ணல. இப்போ அடுத்த டிஜிட்ஸ் பாருங்கள், இப்போ 7.26 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த 7.26 அப்படின்னா அந்த செகண்ட் டிஜிட் பாருங்கள், கிரேட்டர் தேன் 5 பாருங்கள், நமக்கு ஒரு இன்டீஜர் போஸ்ட்னும் ஒரு ஆஃப்டர் த ரிசல்ட் மாதிரி ஒரு பாயிண்ட் போகிறோம். ரவுண்டிங் ஆஃப்டர் 1 டிஜிட்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு டிஜிட் போகிறோம் பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்போ பாயிண்ட்டுக்கு ஒரு டிஜிட் போனால் ரெண்டாவது டிஜிட் 6 இருக்குது, 6. அந்த 6 வந்து கிரேட்டர் தேன் 5 லெஸ் தேன் 5? கிரேட்டர் தேன் 5. அப்போ கிரேட்டர் தேன் 5 அந்த ப்ரீவியஸாக உள்ள 2 ஒன்று ஆட் பண்ணும். அப்போ அந்த செகண்ட் டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டிய டிஜிட்டு, இந்த ட்ரங்கேட் பண்ண வேண்டியது, தூக்க வேண்டிய டிஜிட்டை அந்த கிரேட்டர் தேன் 5 ஆகியிருந்தால் ப்ரீவியஸ் டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணிடணும். ப்ரீவியஸ் டிஜிட் எனக்கு 2, இது கிரேட்டர் தன் 5 இருக்குது, 6. அப்போ இந்த 2 ஒன்று ஆட் பண்ணால் 3, அதான் பார்த்தீங்கன்னா 7.3 வருது. ஓகேங்களா, சரி. அடுத்து ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாங்க, அப்போ 7.352 இருக்குது. ஓகேங்களா, இதில் நம்ம வந்து மொத்தம் 2 டிஜிட் தான் வேணும். அப்போ எந்த டிஜிட் பார்க்கணும், டெசிமலாக செகண்ட் டிஜிட் பாரு, 5 = 5 இருக்குது. அப்போ = 5 ஒன்று ஆட் பண்ணுமா, 7.4. ஓகேங்களா, சரி. அதே அடுத்து ஒரு எக்ஸாம் கொடுக்குறாங்க, 18.159 கொடுத்துருக்காங்க. ஆன் பீங் ரவுண்டட் ஆஃப் டு ஃபஸ்ட்டு டெசிமல் பிகம் 18.2. ஏன், அந்த செகண்ட் டிஜிட் 5 = 5 ஆர் கிரேட்டர் தன் 5 இருந்ததுனா ப்ரீவியஸ் ஒன்று ஆட் பண்ணோம், 1+1 2, 18.2. அடுத்து பாருங்கள், இந்த டிஜிட் பி ட்ராப்டு இஸ் அ 5 ஃபாலோட் பை 0s, இந்த ப்ரிசீடிங் இன்ஜின் இஸ் நாட் சேஞ்ச் இஃப் இட் இஸ் ஈவன். இப்போ ஒரு நம்பர் கொடுக்காங்க, 8.250 கொடுத்துருக்காங்க. அந்த டெசிமலில் அந்த 5 பின்னாடி 0 வந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன், 5 பின்னாடி 0 வருது. ஓகே, 5 பின்னாடி 0 வந்தது அப்படின்னா எப்பவுமே 0 வந்து அது ஈவன் நம்பர். அப்போ ப்ரீவியஸாக ஈவனாக இருக்கான்னு பாருங்கள், அந்த 8.250 2 ஈவன், அப்போ டோன்ட் வாண்ட் டு ஆடு. அப்போ ஒரு டிஜிட்டில் டெசிமலில் கடைசியாக 0 வருது, அந்த 5 அப்புறம் 0 வருது. அப்போ அந்த 5 அப்புறம் 0 வந்தால் அந்த ப்ரீவியஸ் டிஜிட்டு ஈவனாக இருந்தால் ஆட் பண்ண வேண்டாம், ஈவனாக இருந்தால் ஆட் பண்ண வேண்டாம். அப்போ பார்த்தீங்கன்னா 8.250 இஸ் ரவுண்டட் ஆஃப் டு 8.29 எழுதுகிறோம். ஏன், அது ப்ரிசீடிங் இன்ஜின் ஈவனாக இருந்தால் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டாம். சரி, அதே எடுத்து பாருங்கள், 3.35 இருக்குது, ஆனால் 5 வருது. ஓகே, பின்னாடி ஒன்றும் எந்த டிஜிட்டும் வரல, அப்போ கிட்டத்தட்ட 0 மாதிரி தான். அப்போ ப்ரீவியஸ் டிஜிட் ஆடாக இருந்தால் 3 ஆடாக இருக்குது, அப்போ ஒன்று ஆட் பண்ணுங்கள். அப்போ 3.4 வந்துடும். இப்போ 8.350 இருக்குது, 0 வருது 5 அப்புறம், ஆனால் 5 முன்னாடி ஆடாக இருக்குது. அப்போ ஆட் நம்பர் நம்ம ஒன்று ஆட் பண்ணணும், அதனால் 8.4 வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து ரவுண்டிங் ஆஃப்.